என்ன சொல்றது, சாமி 150 வருஷமா இருந்திருக்காரு, 160 வருஷமா இருந்திருக்காரு. திருநெல்வேலியில இருந்து வந்ததாக சொல்றாங்க. அப்புறம் கேரளால கொஞ்ச நாள் தவம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இங்கே புனிமுத்தூர்னு ஒரு இடம் இருக்கு, கோயம்புத்தூருக்கு பக்கத்துல, கோயம்புத்தூர்ல அங்க வந்து ஒரு 45 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு. ஒரு கோபுரம் உட்காந்து உள்ள போய் உட்காருவாரு, திருப்பி வெளியே வருவார், ஒரு குழிக்கு ஒன்று சாப்பிடுவாராமா, திருப்பி உள்ள அப்படியே ஒரு 20 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு. அப்போ நாங்கள் வர்றவங்களுக்கு எல்லாம் பொதுமக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. சரி, ஒரு 5000 சீடர்கள் அங்கே இருந்திருக்காங்க புனிமுத்தூர் சைடு. அங்கே தான் சாமி ரொம்ப நாளாக இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்து இங்கிருந்தே 2-3 பேர் அவங்க சாமி பார்க்க அடிக்கடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே சின்ன ஒரு தொந்தரவுனால சாமி அப்படி இங்கே வந்தார். இங்கே வந்து ஒரு 10 வருஷம் இங்கே இருந்திருக்காரு. 33 வருஷம் சமாதி ஆகும், 9 வருஷம் இப்போ வந்து போட்டால் விழுகல. இந்த போட்டோ வந்து அவர் மா சாமிகிட்ட சொல்லி சங்கடம் பட்டு போட்டாலும் விழுக மாட்டாருமா. போட்டால் விழுப்போம் சாண்ட சின்ன புத்தகம்லாம் வந்து பாடம் எடுத்தப்ப செருப்புகள் எறி வரமா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்போ வந்து சொல்லல, சரி சாமி நீங்கள் எல்லாம் போட்டால் விழுக மாட்டீங்களே, என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு போட்டோ வேணும், இல்லை உங்கள் செருப்பு கொடுங்க, செருப்பு வச்சு கொடுங்க, செருப்பு அதனால் கடைசி போடல சாமி, மரக்கடைசி போடல, இப்போ கும்பிடுவாங்க சொல்லிட்டு. அதனால் அவர் இந்த போட்டோ வந்து அலோவ் பண்ணி சரியா 2 மாதத்தில் போட்டோ காட்டு திருச்சி இருக்கேன் அவனை கூப்பிட்டாட சொல்லி திருச்சியது கூட்டம். இப்போ ஒரே ஒரு போட்டோ இது வரைஞ்சது, இப்போ வந்து உண்மையாக நேச்சுரல் போட்டோ வந்து புக்கில் இருக்குது. சாமி வந்து ஒரு வேட்டி நூல் எடுத்து பிடிச்சிட்டாங்கன்னா 3 மணி நேரம் கையில் பரமா, நூல் ஆடாது, நூல் ஆடாதம்மா. அவர் பிடிச்சி வந்தால் இப்போ இந்த கோயில் நடத்திட்டு இருக்காரு. 3 மணி நேரம் பிடிப்பட்டா நூல் கொஞ்சம் கூட ஆடாதான், ஒரு நண்பர் பிடிப்பாரு இல்லை விஜயத்தில் அப்படின்னு யாருக்கு தெரியாதுங்க. ஒரு சிவப்பு சிவயோகி சாமி வந்து சிவயோகி தான், சாமி சிவயோகி ஞானம் அடைஞ்சிட்டாரு, சித்தி அடைஞ்சிருக்காரு. 7 நிலைகள் பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் யார் எந்த நிலையை பற்றி கேட்டாலும் அந்தந்த மொழியிலையும் அந்தந்த டான்ஸர்ல பண்ணியிருக்காரு. சிறிசையில போய் எல்லாமே வச்சுக்குவாரு. பெருசா ஒன்றும் அவர் இருக்கிற வரைக்கும் இங்கே எதுவும் இல்லை. வர்ற பக்தர்களும் ஒரு அமாவாசை ஒரு மணிக்கு பூஜை போடுவாங்க, அன்னதானம் செய்வாங்க, செஞ்சுட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். அப்புறம் இவங்களா பார்த்தா சமாதிக்கு மேல லிங்கமால வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க அவங்க சீடர்கள். தெரியல சாமி வந்து எரிக்கிறதுக்கு கட்டைக்குடி போட்டாங்க சூழல்ல வரலாத சக்கத்துல இருந்து ஆளை கூட்டம் கட்டப்பட்டு அவங்க தான் இந்த லிங்க ஏற்படலாம், இவங்க பித்த பண்ணி லிங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. டெஸ்ட் கம்பெனி அப்புறம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. வேற டூலால் அது சாமியான ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது போட்டு கொடுத்தவர், மேம்பாடு கொடுத்தவர் அப்பவே சொல்கிறாரு இது வேற டூலில் போண்டா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறதுக்கு தான். அப்புறம் சாமி என்ன மாதிரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு 3 மாதத்துக்கு முன்னே சொல்லியிருக்காரு. என்னை டெய்லி குடும்பக்காரன் கூப்பிட்றான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லி சங்கடவா எல்லாம் அழுது அழுது போயிட்டாங்க. ஒரு நாள் எல்லாருமே இவருடைய சீடர் ஒருத்தர் பழனிசாமி இருக்காருன்னா அவரை வந்து இது பெங்களூர் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் பெஸ்ட்டு ஐயோட தம்பி தான் அவர் ரொம்ப காலையில் சாயங்காலமும் 3 நேரம் சாமி சாப்பாடு கொடுத்துருக்காரு. அவரை வந்து மெட்ராஸ் அனுப்பிச்சிட்டாரு பொண்ணு வர்றது. இப்படி ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிட்டு போட்டு இன்னொரு நடுத்தம்பி இப்போ சாயபகவில் பெங்களூரில் ட்ரஸ்டில் இருக்காரு. அவரை மட்டும் வச்சுக்கிட்டு கோபலாசுனா எனக்கு காய்ச்சல் அடிக்கிறா ஹாஸ்பிட்டல் போகணுடா ஹாஸ்பிட்டல் கூட போனேன். அப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது அப்போ வச்சு சவுரிவாளத்தில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அங்கே போய் சாமி கிளம்பிட்டாரு அப்படின்னு 7 மணிக்கெல்லாம் டச்சில் தீ கோட்டில் வச்சிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க. நல்லா ஆகாமல் இவங்க நைட்டு 1 மணிக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி வர ஆரம்பிச்சாங்க. நைட்டு 1 மணிக்கு பழனிசாமி வந்து வரவங்க டக்குனு கையை பிடிச்சி இப்படி இவர் கையை தூக்கி மேலே வச்சாரணும். அப்போ டாக்டர் மிரண்டுட்டாங்க என்னடா அப்படி இருக்குது அப்படின்னாங்க. இப்போ 2 நாளாக இங்கே வந்து அந்த ஒரு சின்ன சேர் இருக்குது அதில் உட்கார சார் 2 நாளாக உட்காந்தது ஐஸ் இல்லை இது இல்லை எதுவுமே இல்லை துண்டுகூட போகலை அந்த கட்டின வேட்டியோட 2 நாளாக உட்காந்துருக்காரு உட்காந்த மணிக்கு. அதுக்கப்புறம் தான் பெஸ்ட் கம்மி நல்லா ஓடிக்கிறது விரல் ஓட்டி எடுத்துடலாம்ட்டு விரல் ஓட்டி போட்டாங்க. அதெல்லாம் அங்கே கோயில் படிச்சு பேரில் வல்லாறு சங்கத்துலேருந்து நம்ம அங்கே இருக்கலங்க அர்ச்சனா தேட்டர் பக்கத்தில் அங்கே வந்து சன்மார்க்க சங்கத்தில் கூட்டு வந்து அவங்க வந்து பார்த்தோன்னு சொல்கிறாங்க ஐயோ இவரை போய் எரிக்கும் சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க பண்ணது அவங்க போய் சமாதி பண்ணாங்க. சந்தோஷம்